புத்தே என்றால் தயிரோடு கூடி உணவை உண்கிறான். அப்போ தயிர் வந்து ஒரு உண்ணப்படும் பொருள். தகப்பனாரோடு கூடி சாப்பிடுகிறார் என்றால் தகப்பனார் இவங்க கூடி இன்னொரு பொருளை சாப்பிடுகிறார்கள். அங்கு உணவு பொருள் வேறு. அதுபோல எம்பெருமான் நித்தியமுக்தர்களையும் வெறுத்து வைகுண்டத்தையும் ஒழித்து இங்கு தன்னை காண வேண்டி மலையேறி கடுந்தவம் புரிந்து வந்து நிற்கின்ற மெய்யடியார்களை பார்த்து இருவர் மகிழ்கிறார்கள். மூன்றாவது பொருளை சொல்வதாகத்தான் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். ரமயா ரமமானாய பக்தான் திருஷ்டுவா பக்தை சக பகவதை சக ரமயா ரமமானாய நேற்று பொருள் அங்கே எம்பெருமானுடைய மகிழ்ச்சி அடியார்களை காண்பதிலே தான் இருக்கிறது. அடியவர்கள் இல்லாதவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அடியர்களுடைய மகிழ்ச்சியே அவனுக்கு மகிழ்ச்சி. அவர்களை காண்பதனாலே மகிழ்ச்சி, அவர்கள் இல்லாதவர் மகிழ்ச்சி கிடையாது. நல்ல காண்பதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஒன்று. இரண்டாவது அவர்களை காண்பதனாலே மகிழ்ச்சி. சில பேர் கண்டால் மகிழ்ச்சி இருக்கும், காணாவிட்டால் அதற்கான மகிழ்ச்சி இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இவரிடத்துல கண்டால் மகிழ்ச்சி, கண்டாலே தான் மகிழ்ச்சி, வேற மகிழ்ச்சிக்கு ஹேத்துமில்லை. மூன்றாவது அவருடைய மகிழ்ச்சி தான் இவனுக்கு மகிழ்ச்சி. இந்த மூன்று பொருள்களாலும் நர என்கிற சப்தமும் மற்றவர்களை மனதினாலே வருத்தி திருத்தியும் உடலினாலே வருத்தி திருத்தியும் ஆத்மாக்களை மறுபடியும் பிறப்பித்து வினைகளை கழித்து திருத்தியும் நல்கதி குவிப்பதனாலே சிங்கம் என்ற பதத்தினாலேயும் இந்த உபய நிர்வாகங்களையும் ஆசித அனாசித விஷயங்களை செய்வதனாலே இவனுக்கு நரசிம்மன் என்று தூள்ளமாக்கி இது போல் நரசிம்ம சப்தத்துக்கு 64 பொருள் உண்டு. அது அகோதரத்தில் அபூர்வ நரசிம்ம சப்த பிரபாவம் என்று ஒரு முறை அதை செய்யலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மனிதனுடைய அறிவுக்கு சைத்தன்யம் என்ற பெயர். அந்த அறிவு ஏதாவது ஒரு பொருளை அறிவதிலேயோ அல்லது அடைவதிலேயோ முனைந்து கொண்டே இருக்கும். அதற்கு விருத்தி என்று பெயர். ஏதாவது ஒன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது இந்த தெரிந்த பொருளை அடைய வேண்டும் என்று அது முயலும். அதற்கு விருத்தி என்று பெயர். அதில் பல பொருள்களை நாம் அறிய முற்படுகிறோம், பலவற்றை அடைய முற்படுகிறோம். ஆனால் அவற்றில் தகுந்த ஆழம் இருப்பதில்லை. நாம் பார்க்கின்ற எல்லா பொருளையும் அறிய முற்படுவதில்லை, அறிகின்ற எல்லா பொருளையும் அடைய முற்படுவதில்லை, அடைய முற்படுகின்ற எல்லா பொருளையும் அடைபெறுவதில்லை. பல பொருள்களை நாம் விட்டு விடுகிறோம். சிலவற்றில் தனித்த கவனத்தை செலுத்தி முழு மூச்சாக ஈடுபடுகிறோம். அவற்றுக்கு பிரவிருத்தி என்று பெயர். விருத்தி பிரவிருத்தி. ஆக எதை பார்த்து நாம் விரும்புகிறோம் ஆனால் அந்த விருப்பம் நிலையாக இருப்பதில்லை, ஆழமாக இருப்பதில்லையோ அதற்கு விருத்தி என்று பெயர். எதிலே முழுமையாக கவனம் செலுத்தி இதை அடையும் வரையில் அல்லது அறியும் வரையில் அல்லது அந்த பொருளை பற்றியுள்ள முழுமையான நிலையை தெரிந்து கொள்ளும் வரையில் நாம் பிற பொருள்களை அல்லது பிற செயல்களை செய்வதையோ அந்த பொருளுக்கு பிரவிருத்தி என்று பெயர். ஆக செயல்பாடுகளுக்கு விருத்தி என்றும் முனைப்புடன் கூடிய கவனத்துடன் கூடிய முறையான செயல்பாடுகளுக்கு பிரவிருத்தி என்று பெயர். இப்படி பிரவிருத்திகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரவிருத்திகள் இரண்டு விதமாக இருப்பது உண்டு. ஒன்று பிரியம், மற்றொன்று ஹிதம். இந்த இரண்டையும் அடியொற்றியது. பிரியம் எனப்படுவது நாம் நம்முடைய விருப்பத்தின்படி செயல்படுவது. ஹிதம் எனப்படுவது நமக்கு எது நன்மையோ அது. ஆனால் அந்த இரண்டும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சேர்ந்து யாருக்கும் கிடைப்பதே இல்லை என்பதே உண்மை. நாம் எதை விரும்புகிறோமோ அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பதில்லை. நம்முடைய விருப்பங்களானவை மற்றுடைய விருப்பங்களை பின்பற்றி இருத்தல், தன்னுடைய குறுகிய அறிவுக்குள்ளே தானே ஒரு கோட்டை எழுப்பிக் கொண்டு இதுதான் நல்லது என்று தானே கருதி கொண்டிருக்கை, அவன் செய்வதனாலே அவன் விரும்பி பெறுவதனாலே நாம் பெற முடியாதா என்று எண்ணியிருப்பை, அல்லது பிறருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறோ சந்தர்ப்பங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறோ அந்த வலியுறுத்தலுக்கு ஏற்றவாறு ஒரு பொருளை விரும்புகை அல்லது அடைகை என்று இந்த நான்கு விதமான தடுப்பு சுவர்களுக்கிடையே ஒரு மனிதனுடைய பிரியமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறுகிய மனிதனுடைய விருப்பங்களை லிமிட்டேட்டிவ் என்றும் எல்லோரும் செய்வதனால் அதை பின்பற்றுவதை இமிட்டேட்டிவ் என்றும் பிறரோடு போட்டி முனைப்புடன் செயல்படுவதை காம்படிட்டிவ் என்றும் பலாத்காரத்தினாலே தன்னுடைய சூழ்நிலை தாக்கத்தினாலேயோ அல்லது பிறருடைய உந்துதல் மற்றும் நிர்பந்தத்தினாலே செய்கின்ற செயல்களுக்கு கோயர்சிவ் என்றும் இதை நான்கு விதமாக பிரிப்பார்கள். இப்படி மனிதனுடைய பிரியங்கள் எப்பொழுதுமே அவனுடைய அறிவுக்கு ஏற்றவாறே அமைந்திருக்கிறவன் என்று தனக்கு உண்மையான நன்மை எது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு மனிதனுக்கு இல்லை. இன்று வரையில் ஒரு மனிதனுடைய உடல் நலமாகட்டும் கல்வியாகட்டும் மன வாழ்க்கையாகட்டும் எப்படிப்பட்டுள்ள வாழ்க்கை நிலையிலையும் ஒரு மனிதனுக்கு சரியான நன்மை மேலான நன்மை இன்னதுதான் என்று அறியக்கூடிய அறிவோ சூழ்நிலையோ ஆற்றலோ மனிதனுக்கும் கிடையாது. அதை அவனுக்கு வழங்கக்கூடிய ஒரு சாஸ்திரங்களோ அல்லது சொல்லக்கூடியவர்களும் அவனுக்கு கிடையாது. அப்படி சாஸ்திரங்களில் தன்னுடைய அறிவுக்கு எட்டாது
தன்னுடைய கற்பனை ஆற்றல்களுக்கும் தட்டுப்படாதிருக்கின்ற மெய்ப்பொருள்களை எல்லாம் அறிவிப்பதே சாஸ்திரம். தொலைபொருள்களை தொலைநோக்கியின் மூலம் பார்ப்பது போலவும், நுட்பமான பொருள்களை எல்லாம் நுண்ணீர் நோக்கியை கொண்டு பார்ப்பது போலவும், கடலின் ஆழ்பொருள்களை எல்லாம் ஆழ்பொருள் நோக்கியை கொண்டு பார்ப்பது போலவும், நம்முடைய மனதின் அறிவின் விதியின் ஆழத்திலேயும் நுட்பத்திலேயும் தொலைவிலேயும் இருக்கின்ற பொருள்களை சாஸ்திரமாகிற நுட்ப கண்ணாடியை கொண்டு பார்க்க வேண்டும் என்று பெரியோர் படிப்பர். அதுபோல் சாஸ்திரங்களையோ அல்லது சாஸ்திரங்களை தெரிந்திருக்கக்கூடிய சான்றோர்களையோ இதையெல்லாம் உண்மை என்று நம்புவதற்கு ஒரு புண்ணியமும், அப்படிப்பட்டவர்களை கிடைக்க பெறுவதற்கு ஒரு புண்ணியமும், கிடைத்தாலும் நாம் அதில் ஈடுபடுவதற்கு ஒரு புண்ணியமும், ஈடுபட்டாலும் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு புண்ணியமும், சொல்லிக் கொடுத்தாலும் நாம் அதை செயல்படுவதற்கு ஒரு புண்ணியமும், கடைபிடித்தாலும் இறுதி வரையில் உடையிலாவது கடைபிடித்து அதிலிருந்து பிறழாது வாழ்ந்து அந்த பலனை பெறுவதற்கு மகா புண்ணியமும் வேண்டும் என்பார். அதுபோல் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் மனிதன் பிரியாடு குண ஹிதம் ஹிதாடு குண பிரியம் என்று இரண்டு விதமாக இதை பிரிப்பார்கள். மனிதன் தனக்கு பிடித்த ஒன்றை தலையில் வைத்துக் கொண்டு சுமந்து இதுதான் எனக்கு நன்மை என்று கருதி கொண்டு ஒரு கற்பனை கோட்டையிலே இருப்பான். அவன் பிறருடைய துன்பங்களை பார்த்தோ அல்லது தானே பட்டுதான் தெரிந்து கொள்வானே என்று அவனுக்கு சாஸ்திர சித்தர்கள் எல்லாம் வேலை செய்யாது. மனிதனுக்கு பாக்யவான்களுக்குத்தான் சாஸ்திரம், மனசாட்சி, தெய்வம், சிஷ்டர்கள் என்ற நான்கு விதமான காரணிகள் வேலை செய்யும். தனக்குள்ளே இருக்கின்ற தெய்வத்தின் குரல் மனசாட்சி, அறிவின் தொகுப்பாக இருக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் சாஸ்திரம், பிரத்யக்ஷமாக இது போன்றுள்ள திவ்ய மங்கள விக்கிரகங்களில் இருக்கக்கூடிய பகவானுக்கு திவ்யம் என்ற பெயர், நடமாடும் வடிவங்களாக ஆச்சாரிய பாகவத வடிவங்கள் இருக்கின்ற பெருமாளுக்கு சிஷ்டர் என்று பெயர். திவ்ய, சிஷ்ட, சாஸ்திர, சாட்சி என்று நான்கு விதமான வடிவங்களில் பெருமாள் இருப்பார். இந்த நான்கிலையும் கட்டுப்படாத ஜீவன்கள் அனுபூதியிலே கட்டுப்படுவார்கள், தான் பட்டு தெரிந்து கொண்டு கட்டுப்படுவார்கள் என்று ரிப்பன்ஷன் அண்ட் போஸ்ட் கான்சிக்வன்ஷியல் ரியலைசேஷன் என்பார்கள். அதுபோல் பட்டு தெரிந்து கொள்ளுதல் என்று பெயர். அதுபோல நாம் நம்முடைய பிரியத்தை நன்மை என்று நினைப்பதை காட்டிலும் நமக்கு எது நன்மையோ அதை தெரிந்து கொண்டு அதன் மீது பிரியம் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள். இந்த பிரியஹித விஷயங்களை சொல்லும்போது சாஸ்திரத்திலையும் ஒரு நுட்பமான விஷயத்தை நரசிம்மர் விஷயமாக சொல்லுவார்கள். அதாவது நமக்கு பிரியமானவற்றை அல்லது நமக்கு மிகுந்த நண்பனாகவோ அல்லது உற்ற துணையாகவோ இருப்பவரை எப்படி கற்பனை செய்வோம், மிகவும் கண்ணுக்கு இனியவராக, கருத்துக்கு இனியவராக, இப்படி எல்லாம் நாம் அவர்களை கற்பனை செய்து கொள்வோம். எடுத்துக்காட்டாக ஒரு கொள்ளையடிக்க வருகின்றவனை பார்த்தால் அல்லது குழந்தையை கடத்துகின்றவனை பார்த்தால் அவன் கையில் மிட்டாய், இனிப்பு, இது எல்லாம் வைத்துக் கொண்டிருப்பான். அந்த குழந்தைக்கு நன்மை செய்கின்ற வைத்திய முதலானவர்களை பார்த்தால் அவர்கள் ஊசி, நெருப்பு, மின்சாரம் முதலான பதார்த்தங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அச்சுறுத்தக்கூடியதாய் ஆனால் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய பதார்த்தங்களை வைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்களை இதில் இரண்டு விதமாக சொல்வார்கள். கோர் அண்ட் கண்டென்ட் என்பார்கள் தர்க்க சாஸ்திரத்தில். கோர் அண்ட் கண்டென்ட் என்பார்கள், அதாவது வஸ்து என்று சொன்னால் அதில் இருக்கின்ற பொருள் என்ன என்பது. ஆவரணம் என்பது இதை சுற்றி இருக்கின்ற ஷெல், அதாவது கோர் என்பார்கள். அது சில பொருள்களில் உள்ளே இருக்கின்ற பொருளானது மிகவும் உயர்ந்த பொருளாக இருக்கும். அதில் வெளிப்புறத்தில் நம்முடைய கண்களாலே ஊசி என்றால் அது கெடுதல், குத்தினால் வலி, வலி என்றால் துன்பம், துன்பத்தை தருவதனாலே அது கெடுதல். ஆக இனிப்பு என்பது மிகவும் நல்லது, அது சுவை வாய்ந்தது, ஆக அது நமக்கு ஹிதமானது என்ற ஒரு கருத்து நம்முடைய பிரத்யக்ஷத்தில் அதாவது புலன் அறிவினாலே அறியப்பட்டிருப்பது. ஆனால் அதே இனிப்பாக இருக்கின்ற அந்த வஸ்து அதை வழங்கப்படுமோ லஞ்சோ மயக்க மருந்தோ கொடுத்து நம்மை கடத்தும் வண்ணமாகவோ திருடும் வண்ணமாகவோ செயல்படும் போது தாழ்ந்த பொருளாக இருப்பதையும் பார்க்கிறோம். அதுபோல் மிக தாழ்ந்ததாக அச்சத்திற்கு இருப்பிடமாக கருதப்படுகின்ற கொலை கருவிகளாக இருக்கக்கூடிய கத்தி முதலானவை எல்லாம் நேர்த்தியான ஒரு வைத்தியனுடைய கையில் பயன்படுத்தப்படும் பொழுது அது நம்முடைய உயிரை காப்பதாய் காலகாலத்துக்கும் ஒரு இடத்துல நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை விளைவிப்பதாக இருப்பதை பார்க்கிறோம். ஆக ஒரு பொருளை எடுத்த உடனே பார்வையினாலே முடிவு செய்து இது நமக்கு நன்மை தீமை என்று கருதாது, ஆள் நோக்கினாலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பொருள். அதுபோல் நாரிகேல பனசாதி பாகவத் திரியதே நாரசிம்ஹஸ்ய ரூபம் மகத் என்று சாஸ்திரங்களில் சொன்னபடி கடுமையாக இருக்கின்ற நாரிகேல பனசங்கள் என்பார்கள் முள்ளாய் மேற்தோளிலே காணப்பட்டு உள்ளே பலவிதமான நாரும் பிஞ்சுகளும் சேர்ந்து அதற்கிடையில் பசையும் தோலும் நிறைந்திருக்கின்ற நடுவில் மிக இனிமையான சுளைகளை பெற்றிருக்கின்ற பலாப்பழத்தை போலவும் மிக கடுமையான ஓடை பெற்று அதனிலும் இனிய ஒரு உள்பருப்பை பெற்று அதனிலும் இனிய சுவை நீரை உள்ளேகத்தை கொண்டிருக்கின்ற நாரிகேலம் எனப்படுகின்ற தேங்காயை போலவும் வடிவங்களிலே மிகவும் கடுமையாக போரப்பற்களும் கொதித்திருக்கின்ற அனல் கற்கின்ற திருவழிகளும் குடைத்திருக்கின்ற திருச்செவிகளும்
விரிந்திருக்கின்ற திரு நாசிகளும் அகண்டிருக்கின்ற கண்டமும்